ஹாய் கைஸ், நம்ம போலார் ஃபிஷ் டேங்க்கில் கலர் ஸ்டோன் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் அதை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தீங்க, ஃபிஷ்ஷுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் அந்த கலர் ஸ்டோன்ஸ்லாம் இந்த ஸ்டோன்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு டேங்க்கில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் மாடியில் காஞ்சிட்டு தான் இருந்தது. நான் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சிக்கிறேன், அதில் தான் ஃபிஷ்ஷு பிடிச்சி போட போகிறேன். நீங்கள் நெட்டு இருந்தால் நெட்டு வச்சு பிடிங்க, நான் வந்து நெட்டை மாடியிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ சோபை தண்ணப்பட்டு கையிலேயே பிடிச்சி போட்டேன். இதுதான் மேல் போலார் பேரட் நினைக்கிறேன், நல்லா பெருசாக இருக்கும். இன்னொன்று வந்து சின்னதாக இருக்கும், அது ஃபீமேல் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு இதில் எது மேல் எது ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபிஷ்ஷெல்லாம் தனியாக பவுலில் பிடிச்சி போட்டு டேங்க்கில் இருக்க வாட்டர்லாம் சைஃபோன் வச்சு வெளியெடுத்துட்டு அப்புறம் அந்த ஸ்டோன்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் டேங்கை க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து ஸ்டோன்லாம் உள்ளே போட்டு அடிக்கியாச்சு. தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் டெம்பரேச்சர் மேட்ச் பண்ணி ஃபிஷ் எடுத்து உள்ளே போட்டுனேன். அவ்வளோதான் நம்ம போலார் பேரட் ஃபிஷ் டேங்க்கை செட்டப் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் செட் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டோன்ஸும் அந்தளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் தோணுச்சுன்னா சொல்லுங்கள், அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.